கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகல் வேளைக்காக என் தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த மகளிர் மன்றாட்டு ஜபத்திலே கலந்து கொண்டு என்னோடு கூட தேவனை மயப்படுத்துகிற அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற நல்ல நேரங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹாலேலூயா. இந்த வேளையிலும் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கின்றேன், உம்மில் மகிழ்கின்றேன். நான் என்னை மறைக்கின்றேன், நான் என்னை மறைக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்க உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீ, என்னை காக்கின்றீ. உமது நிழலிலே, உமது நிழலிலே நான் என்னை மறைக்கின்றேன், நான் என்னை மறைக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உலகம் வெறுக்கையில் அணைப்பிலே அந்த வேறுப்பை மறைக்கின்றேன், அந்த வேறுப்பை மறைக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா
ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா நீ நல்லவர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கண்மணி போல் எங்களை காக்கிற தெய்வமே உம்முடைய நிழலிலே எங்களை மறைக்கிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஐயா உம்மை துதிக்கிறோம் நீர் துதிக்கப்படத்தக்கவர் நீர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் புகழப்படத்தக்கவர் நீரே எங்கள் தேவன் ஆண்டவரே மெய்யான தேவன் ஆண்டவரே உலகம் வெறுக்கும்போது நீர் அணைக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே அந்த அணைப்பிலே எங்கள் வெறுப்பை ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் மறைக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவர் உம்முடைய அணைப்பு எங்கள் மேல் இருப்பதற்காய் நன்றி உம்முடைய கரம் எங்கள் மேல் இருப்பதற்காய் நன்றி அப்பா எங்களை அணைத்து பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த அன்பிலே இன்னும் வளர இன்னும் உமக்குள்ளே வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த பகல் வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக அப்பா ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் கிருபையா எங்களை நடத்துகிறீரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய அன்பிலே நாங்கள் வாழ வளர கத்தை கிருபை செய்வீராக அப்பா உமக்குள்ளே நாங்கள் வேறுண்டத்தக்கதா எங்களை கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்மை நேசிக்க கிருபை தருவீராக ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்த கிருபை தாரும் ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளே வாழ கிருபை தாரும் ஆண்டவரே அப்பா உலகத்தை நேசிக்காதபடி உம்மையே நேசிக்க உமக்குள்ளே வாழ ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தொடர்ந்து கத்தாவே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை தந்து எங்களை தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதில் கலந்து கொள்ளுகிறதான அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம் இந்த அருமையான நேரத்துக்காக என் ஆண்டவரை திரும்பமாய் நான் துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த மகளிர் மன்றாட்டு ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிறதான அருமையான தேவ பிள்ளைகளுக்காய் ஆண்டவரை ஒரு முறை கூட வாழ்த்துகிறேன் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஹல்லேலூயா இந்த நாளில் ஒரு சில வார்த்தைகளை தியானிப்போம் சங்கீதம் 84 சங்கீதம் 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் ஹல்லேலூயா அருமையான இந்த வார்த்தைக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் நமக்கு சூரியனாய் கேடகமாயிருக்கிறவர் கர்த்தர் கிருபையை மகிமையை அருளுகிறவர் உத்தமாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்கிற தேவன் ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றுகிறார் நன்மையான காரியங்களை செய்கிற தேவன் அவரோட வாழ்க்கையில் அவரோட குடும்பத்தில் அவரோட பிள்ளையோட வாழ்க்கையில் கர்த்தர் நன்மைகளை மாத்திரம் கொடுக்கிறவர் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் நம்ம உத்தமமாய் நடக்கும்போது தேவனை அதிகமாய் உத்தமமாய் பின்பற்றும் போது நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார் அவர் நம்மையின் ஆசீர்வதிப்பார் ஹல்லேலூயா உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றின யோபை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் யோபு 27 அதிகாரத்தில் 27:5 வசனத்தில் என் ஆவி பிரியமட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன் என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் அதை நான் விட்டு விடேன் நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை நான் விட்டு விலக மாட்டேன் அதை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் அதை பிடித்திருக்கிறேன் நான் ஹல்லேலூயா அருமையான தேவ பிள்ளைகளே யோபுவை பற்றி நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இங்கே யோபுடைய வாழ்க்கையில் வந்த பெரியதான கொடியதான வியாதியை நமக்கு தெரியும் அவன் ஒரு உத்தமனாக இருந்தான் யோபு 1 வசனத்தில் பார்க்கும்போது யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் ஊட்ஸ் தேசத்தில் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அவன் உத்தமனாய் காணப்பட்டான் தேவ சமூகத்திலேயும் மனுஷ சமூகத்திலேயும் அவன் உத்தமனாய் காணப்பட்டான் உத்தமன் என்று சொல்லும்போது உண்மையான ஒரு இருதயத்தோடு இருக்கிறவன்
உத்தமன் என்று சொல்லும்போது இருதயத்தில் பொய் இருக்காது, குறுக்கலான சிந்தனைகள் எதுவுமே இருக்காமல் அந்த இருதயத்தை சுத்தமாய் வைத்திருக்கிறவன் தான் ஒரு உத்தமன். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் முன்பாக, தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் தன்னுடைய குடும்பத்துக்கு முன்பாக அதிகாரிகளுக்கு முன்பாக வெளியே அவனை காண்கிறவர்களுக்கு முன்பாக உத்தமை இருதயத்தோடு இருக்கிறவனை தான் உத்தமன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு உத்தமனாயிருந்தான் இந்த யோபு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பயங்கரமான சூழ்நிலை வந்தது. நமக்கு தெரியும், சாத்தான் அவனை ஆண்டவரிடத்தில் போய் அவனை கேட்கிறான். ஸ்தோத்திரம். தொட்டு பார்க்கும்படியாக அவன் கேட்கிறான். பாருங்கள், இங்கே நாம் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவன் உத்தமனாக இருந்தான் என்று உலகத்திலே சாட்சி சொன்னார்கள். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தேசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சாட்சி சொன்னார். ஹல்லேலூயா. ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மூன்றாம் வசனத்தில் பாருங்க, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாய யோவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான மனுஷனாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். பாருங்க, இங்க கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் யோபு உத்தமன் என்று. சாத்தான் சாட்சி சொல்கிறான் அவன் உத்தமன் என்று. அடுத்த முறை பார்க்கும்போது தன்னுடைய மனைவி சாட்சி சொல்கிறாள், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெரிய ஐஸ்வர்யவானாக சீமானாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்க்கும்போது அவனுக்கு ஏராளமான ஆடு மாடுகள், கொட்டகங்கள், கழுதைகள் எல்லாமே இருந்தது. திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அதனால் அவன் அந்த கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். உண்மையிலே சொல்லப்போன ஒரு குட்டி ராஜாவாகவே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் எந்த விதமான ஐஸ்வர்யத்துக்கும் அவனுக்கு குறைவில்லை. அவன் பெரிய ஒரு செல்வந்தனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட நிலையத்தில் தான் அவன் அப்படி இருந்தும் அவன் எப்படி வாழுகிறான்னால் உத்தமனாய் வாழுகிறான், தேவனுக்கு பயந்தவனாய் வாழுகிறான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருந்தான். அவனோட வாழ்க்கையில் பொல்லாப்புக்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை, அவன் ஒரு உத்தமனாய் காணப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கும்போது உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருந்தார். அவன் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் உத்தமனாய் காணப்பட்ட போது அவனோட மனைவி வந்து சொல்லுகிறார், இன்னும் உடைய உத்தமத்தில் நிற்கிறீரா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவனோட வாழ்க்கையில் வந்த கஷ்டம் நமக்கு தெரியும். பாருங்க, ஒரு ஓட்டு துண்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சுரண்டக்கூடிய அளவில் அவனோட சரீரம் முழுதும் சாத்தான் அவனை சோதித்தான். புண்களால் நிறைந்து காணப்பட்டது. எதெல்லாமோ அவனோட வாழ்க்கையில் இழப்புகள் வந்தது. ஆடு மாடுகள் எல்லாம் போனது, தம்முடைய பிள்ளைகள் போனது. எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் வாயினால் ஒரு தேவனை துஷிக்கவே இல்லை. தேவனுக்கு விரதமான ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லவில்லை. தேவனை பற்றி அவன் குறை சொல்லவில்லை என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளோ நஷ்டங்கள் வந்தாலும் அவனோட தேவனை பற்றி அவன் தேவனை விட்டுவிடவே இல்லை. அவன் தேவனை உத்தமமாய் பின்பற்றினான். தேவ சமூகத்தில் அருமையான பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில சோதனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது ஒரு நாளும் தேவனை தூஷிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்மளோட வாயில் வரவே கூடாது. அதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. சாத்தான் அதை தான் பார்த்து நிற்பான். உன்னோட வாயிலிருந்து இப்போ என்ன வருகிறது பார்ப்போம். ஒரு கஷ்டம் அவனுக்கு போட்டாச்சு, இவனுக்கு வியாதி வந்திருக்கிறது, குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, இவன் தேவனை துஷிப்பானா, தேவனை நிந்திப்பானா, தேவனை விட்டுடுவானா என்று எல்லாரும் அக்கம் பக்கம் எல்லாம் பார்ப்பாங்க. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க கூட பார்ப்பாங்க, இவனுக்கு இந்த சூழ்நிலையில் இவன் எப்படியானாலும் நிற்கவே மாட்டான், தேவனை துஷிப்பான், இப்படி தான் பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறது, உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிடவே மாட்டார். தேவனை உறுதியாய் பற்றி கொண்டவர்களை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் துணையாய் நிற்கிறார். ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று ஏசாயா 26 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்க ஸ்தோத்திரம். யோபு எந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனை மறுதளிக்கவே இல்லை, விட்டுவிடவே இல்லை. தன்னுடைய மனைவி இன்பத்திலும் துன்பத்திலும் கூட இருக்க வேண்டியவள். இப்படி ஒரு கஷ்டம் வந்தபோது அவன் மனைவி ஆறுதலாக இருந்திருக்கணும், பரவாயில்ல ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மை செய்தாங்க, இந்த கஷ்டத்தில் நிச்சயமாக கர்த்தர் நம்மை விடுவிப்பாங்க, நம்ம கைவிட மாட்டாங்க, தைரியமாக இருப்போம், ஆண்டவருக்காக இன்னும் வாழுவோம் அப்படி சொல்லி ஒரு தைரிய வார்த்தை கொடுத்துருக்க வேண்டிய மனைவி துஷிக்க சொல்லி கொடுக்குறாள்.
பாருங்க, ஆனாலும் அவனோட வாயில ஒரு குறை தேவனை பற்றி சொல்லவே இல்லை, தேவனை துஷிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. துணையா இருக்க வேண்டிய மனைவி கூட இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லும்போது மனசுல ஒருவேளை எவ்வளோ வேதனைகள் வரும், ஆனால் அதை கூட அவன் பொருட்படுத்தவே இல்லை. அவன் கர்த்தருக்காக உண்மையா நின்றான், உத்தமமாய் தேவனை பின்பற்றினான், அவன் விசுவாச அறிக்கைகளை இட்டான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் கடைசி நாளில் அவரை காண்பேன் என்று சொல்லுகிறான், அவர் நான் போகும் பாதையை அவர் அறிவார் என்று சொல்லுகிறான், அல்லது என்னை சோதித்த நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறான். இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய உத்தமத்தை அவன் நிலைநிறுத்துகிறான், உத்தமத்திலேயே நிலைநிறுத்துகிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். அருமையான பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்முடைய உத்தமத்தில் நாம் ஆண்டவரை பற்றி கொண்ட விதத்தில் ஆண்டவரை விட்டுவிடவே கூடாது. ஹல்லேலூயா. உலகத்தில் வாழும்போது ஏற்ற தாழ்வுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், லாபங்கள், இன்பங்கள் எல்லாம் வரும், வரத்தான் செய்யும். இந்த உலகத்தில் தேவ பிள்ளைக்கு வரும், மற்றவங்களுக்கும் ஒன்று போல தான் வரும். ஆனால் ஸ்தோத்திரம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவித்து பாதுகாக்கிறான்னு நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாயினாலேயோ, வார்த்தையினாலேயோ, நம்முடைய நினைவிலோ, பேச்சிலோ, எக்காரணத்தாலும் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் ஒரு வார்த்தையும் சொல்லவே கூடாது, ஆண்டவருக்கு வேதனைப்படுத்துகிறாதன வார்த்தை நம்முடைய வாயில் ஒரு நாளும் வரவே கூடாது. ஹல்லேலூயா. நான் என் உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன், நான் அதை கட்டியாய் பிடித்திருக்கிறேன், அப்படி தான் நம்ம சொல்லி பழகணும். ஆண்டோட வார்த்தைகளை பிடித்திருக்கணும், ஆண்டோட வசனங்களை பிடித்து ஜெபிக்கணும். அந்த நேரங்களில், கஷ்டம் இருக்கிற நேரங்களில், நம்முடைய மனவேதனைகள் வரும்போது, குடும்பத்தில் சூழ்நிலைகள் அப்படி மாறும்போது ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது நமக்கு வேணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட அந்த மனதை கொடுத்து ஆண்டவர் திரும்பி பார்க்கும்போது யோபுடைய வாழ்க்கையில் ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டோட நாம மகிமைக்காக ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பத்து பிள்ளைகளுக்கு பதிலாக இன்னும் கர்த்தர் பத்து பிள்ளைகளை கொடுத்தார். அந்த ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், அது எல்லா உலக பிரகாரமான காரியங்களில் கூட ஆண்டவர் ஒன்றும் குறைவு வைக்காமல் திட்டத்தனியாய் தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். பாருங்க, தேவ பிள்ளைகளுக்காக இந்த காலை வேளையில் இந்த ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சொத்து பணம் எல்லாம் இழந்தவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க, உத்தமமாய் பின்பற்றுங்க, ஆண்டவர் தந்த வார்த்தைகளை விட்டுவிடாதிருங்கள். அதை பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் போது, தேவனை உண்மையாய் பின்பற்றும் போது இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக தருவார். இழந்து போனதை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்பின தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், நிச்சயமாக செய்வார், சந்தேகம் இல்லை. இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அது நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். அதற்காக தான் இதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது இன்னும் கர்த்தரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த யோபுக்கு செய்த தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்வீங்க, என்னுடைய குடும்பத்திலும் கர்த்தர் செய்வீங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்வீங்க. ஆண்டவரே, நான் இதையெல்லாம் இழந்து விட்டேன். ஆண்டவருடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தது, ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைகள் இந்த சாட்சியை சொல்லி நானும் கேட்டிருக்கிறேன். நாங்கள் எவ்வளோ நஷ்டப்பட்டு போனோம், எங்கள் வீடு வாசலெல்லாம் நஷ்டப்பட்டு போனது, எங்கள் வேலை நஷ்டப்பட்டது, இது எங்களுக்கு ஒரு வாழ்வு உண்டா என்று சொல்லக்கூடிய நாட்கள் இருந்தது. ஆனால் எங்கள் தேவன் இப்போது எங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப தந்து எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்வதை கேட்கும்போது கர்த்தரை அதிகமாய் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த வசனங்களை, வார்த்தைகளை கேட்கிற அருமையான பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை உண்மையாய் உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் அவரையே நம்பியிருக்கிறபடினால பூர்ண சமாதானத்தை தந்து ஆண்டவர் பாதுகாப்பார். தேவனை விட்டுவிடவே கூடாது, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் விட்டுவிடக்கூடாது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது எண்ணாகவும் பதினாலாம் அதிகாரத்தில், பதினாலாம் அதிகாரம் 24 வசனத்தில், என்னுடைய தாசனாய காலே வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. இங்கே நமக்கு தெரியும், கானான் தேசத்தில் வேவு பார்க்கும்படியாக மோசே 12 கோத்திரத்திலிருந்து 12 தேர்ந்தெடுத்து அனுப்பியிருந்தார். அங்கே போன கூட்டத்தில் யோசு அவங்க அழைப்பு உண்டு. மற்ற 10 வந்து துர்செய்தியை சொன்னார்கள். கானான் தேசம் நல்லா தான் இருக்குது, பாலந்தேனும் ஓடுகிறது எல்லாம் உண்மைதான், ஆனால் அங்கே இருக்க ஜனங்களை நாம் வெல்ல முடியாது, அது பெரிய அரணிப்பான கோட்டை. 13 அதிகாரத்தில் அந்த காரியங்களெல்லாம் இருக்கிறது. அதை நாங்கள் சுற்றி பார்த்தோம். அது தேசம், தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு அவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம்.
அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வந்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணதான் கானான் தேசம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கானான் தேசத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து அழகாய் ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தார். வரும்போது கானான் தேசத்துக்கு நேராக மோசே ஆட்களை அனுப்பும்போது 10 பேர் வந்து கெட்ட செய்தியை சொன்னார்கள், நல்ல செய்தி சொல்லவே இல்லை. ஆனால் இதில் காலேப் அவன் அழகாக சொன்னான், நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், அந்த தேசம் நல்ல தேசம் என்று சொல்லி ஜனங்களுக்கு சமாதானமான வார்த்தைகளை சொன்னான். ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய பார்வைக்கு மிகவும் வெளியேறப்பெற்றதாக இருந்தது. அவன் தேவனை உத்தமமாய் பின்பற்றினபடியினால அவன் போய் சேர வேண்டிய தேசத்தில் தேவன் அவனை கொண்டு சேர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, அவனும் அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. உத்தமமாய் பின்பற்றின அந்த காலேப் அவன் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தான். தன்னுடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளையும் கூட அந்த தேவன் ஆசீர்வதித்ததாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த உத்தமமாய் பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையும் கூட தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வருங்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் நமக்கு தெரியாது. ஆனால் நாம் அந்த உலகத்தில் வாழும்போது கர்த்தரை உண்மையாய் பின்பற்றினால், உண்மையாய் உத்தமமாய் இருந்தால் கர்த்தர் நம்முடைய தலைமுறையிலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 27 பார்க்கிறோம், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருக்க வேண்டுமானால் நாம் உத்தமர்களாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உத்தமத்திலே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ வேண்டும். அப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் இந்த நாட்களில் உத்தமமாய் நடக்க வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவன் தருகிற நல்ல வார்த்தைகளுக்காய் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய பொக்கிஷம் இதுதான். நாம் தேவ சமூகத்தில் உண்மையுள்ளவர்களாய் யுத்தமர்களாய் நடக்க வேணும். அது பிள்ளையோட வருங்கால ஆசீர்வாதத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும், வருங்காலத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதம். பாருங்க, சொத்து பணத்தை சேர்த்து வைப்பதற்காக எவ்வளோ பிரயாசப்படுவாங்க. இங்கே வைங்க நல்லது தான், ஆனால் பிள்ளைகள் ஒரு காலத்தில் அடி வைக்காமல் பார்த்துக்கிடணும். அது உங்களுக்கு தெரியாது, வருங்காலத்தில் பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நாம் உத்தமத்தில் நடக்கும்போது தேவன் அந்த பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைப்பார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கருதுகிற தேவன் அவர். நம்முடைய உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். நன்மையை வழங்காதிருக்க மாட்டார், நன்மையான காரியங்களை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. தாவீது 26 சொல்லும்போது, கர்த்தாவே நீ நியாயம் விசாரியும், நான் உத்தமத்திலே நடக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் உத்தமத்திலே நடந்ததுனால அவனோட பின் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு கிருபையை, அவனோட குடும்பத்துக்காக கிருபையை உண்மையாண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவனோட கிருபை என்னென்றே நிலைத்திருக்கிற கிருபையை அந்த தாவீதுக்கு கர்த்தர் அருளினார். ஹல்லேலூயா. இன்றுவரையிலும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தையும் கர்த்தர் கட்டி எழுப்பினார் என்றால் அவன் உத்தமத்திலே நடந்ததுனால. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் உத்தமத்திலே நடக்க அதிகமாய் பிரயாசப்படுவோம். உத்தமர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக, அவருடைய கிருபையினால் அப்படி கர்த்தர் நம்மை நடத்துவாராக, அவருடைய வசனத்தினால் நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய வசனமே தந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது, நான் வாசிக்கும் போது, ஆண்டவரே அந்த ஒரு உத்தமமாக நடக்க கர்த்தர் எனக்கு கிருபை தர வேண்டும் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. நாம் உத்தமமாக நடக்கும்போது நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பின் சந்ததிக்கு நம்ம வைத்து போக வேண்டிய ஒரே காரியம், இந்த ஆண்டவரை நம்ம பின்பற்றும் போது ஹல்லேலூயா அந்த பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார். அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பதற்கு நாம் உத்தமத்திலே நடக்க மிகுந்த கடமைப்பட்டவர்கள். உத்தமத்திலே ஹல்லேலூயா நம்ம தேவனை பின்பற்ற நாம் அதிகமாய் பின்பற்ற பழக வேண்டும். ஹல்லேலூயா. அதிகமாய் பின்பற்றி நடக்க வேண்டும். நமக்கு அது நாம் நடக்கும்போது நம்முடைய குடும்பத்துக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் ஜோமனோமா? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே.
கத்தாவே ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா உத்தமாய் பின்பற்றின ஆண்டவரே, இந்த யோபுட வாழ்க்கையில் நீ ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் அவன் ஆண்டவரே உமக்கு விரதமாய் எந்த பாவம் செய்யவில்லை ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை தூஷிக்கவில்லை. எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தது, எவ்வளவோ வறுமை வந்தது, எவ்வளோ வேதனை, கொடிய வேதனை ஆண்டவரே. அப்போ ஆனாலும் ஆண்டவரே வாயினால் ஒரு தீமை கூட, ஒரு தீங்கோகான வார்த்தை கூட, உம்மை தூஷிக்கிற ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லவில்லை ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவனை ஆசீர்வதித்தீர், வருங்காலத்தில் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தீர். அப்பா காலே உம்மை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றினானே ஆண்டவரே, ஆண்டவரே அவன் அவனுடைய சந்ததி யாரும் ஆண்டவரே கானான் தேசத்தில் போய் சேர கிருபை செய்தீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதிவான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பின் அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் பிள்ளைகளுக்கு சேமித்து வைக்க வேண்டியது உமக்கு இன்பமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே, அது பிள்ளைகளுக்கு பாக்கியமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தருவீராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு உத்தம நடக்க உம்மை பின்பற்றி வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், உம்முடைய நாமத்தை மயப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து ஜெபிக்க கிருபை தருவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும்ப்பா, நீர் மட்டும் போதும், உம்மை மாத்திரம் பின்பற்றி உத்தமமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராகப்பா. எங்களுக்கு தலைமுறை தலைமுறையாய் அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, அந்த ஆசீர்வாதத்தை நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. உலகத்தில் உள்ள எந்த சூழ்நிலைகளுக்கும் எங்கள் கண்களை பதிய விடாதபடி, எங்கள் கஷ்டத்தை அதை பார்க்காதபடி ஆண்டவரே உம்மை மாத்திரம் பார்க்க, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கொந்தளிக்கிற கடலில் ஆண்டவரே கொந்தளிக்கிறதான அந்த சூழ்நிலையை நாங்கள் பார்க்க கூடாது இயேசுவே, பார்க்க எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வாராக. அப்படியாய் கர்த்தருக்காக உண்மையாய் வாழ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அதனாலும் கூட அந்த ஹெவன்டி மூலமாக நடக்கிற ஊழியங்களுக்காக நான் ஒரு நிமிடம் ஜோ பண்ணுவோம். கர்த்தாவே ஆண்டவரே நன்றியப்பா, அந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமையாக அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறீர். அந்த ஹெவன்டிவி ஊழியத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பொறுப்பாக நடத்துகிற மகனுக்காக ஸ்தோத்திரம். இதில் ஒத்துழைக்கிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் நேபாள ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஊழியத்தை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நேபாள் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மயப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதியும், ஆண்டவருக்கு உத்தமமாய் பின்பற்ற கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வல்லமுள்ள கரங்களை தாழ்த்துகிறோம், பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை கேளு நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. சோத்திர நாட்களும் கூட இந்த கொள்ளை நோய் முற்றுமாய் நம்முடைய தேசத்தை விட்டே மாற வேணும், உலகத்தை விட்டே மாறும்படியாக நான் ஜோ பண்ணுவோம். கர்த்தர் தேவ பிள்ளையுடைய ஜபத்தை கேட்டு இம்மட்டும் விடுதலை தந்திருக்கிறார். இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜோ பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஒரு மனதோடு ஒற்றுமையோடு நம்ம ஜோ பண்ணும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஆண்டவரே. கர்த்தாவே தேசத்தில் தந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயிலிருந்து முற்றுமான ஒரு விடுதலை தேசத்துக்கு இன்னும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, இம்மட்டும் விடுதலை தந்தீங்க, நீங்கள் தான் தந்தீங்கப்பா, உம்மால் தான் முடியும் ஆண்டவரே, வேறு யாராலும் முடியாதப்பா ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே பூர்ணமான விடுதலை தருவீராக. ஒரு இடத்துலையும் ஆண்டவரே ஒரு ஆளுக்கு அந்த வியாதின்னு சொல்லவே கூடாதப்பா ஆண்டவரே. உலகம் முழுதும் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு விடுதலை தந்து உடைய நாமத்தை மயப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட பலவீனத்தில் யாராவது இருந்தால் ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்க
காக்கும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பொல்லாத கொள்ளை நோய்கள் தேசத்தில் வராதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமுள்ள கரங்களை தாழ்த்துகிறோம், பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்துக்காக ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். தேசத்தில் அநியாயமான கொலைகள் எல்லாம் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது, பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறி எல்லாரும் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே கடந்து வரும்படியாக, தேவனை அறியும்படியாக கத்த கிருபை செய்ய வேணும். ஜீவனுள்ள தேவனை கண்டுகொள்ள வேணும். யாரும் கெட்டு போகவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். கத்தாவே, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களை ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் கெட்டு போற நீர் விரும்பவில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர் ஆண்டவரே. தேவனை அறிகிற அறிவுக்குள்ள எல்லாரையும் கொண்டு வரும் ஆண்டவரே. எவ்வளவோ பாவங்கள், எவ்வளவோ அக்கிரமங்கள் ஒவ்வொரு நாளும் பெருகிறது. எங்கள் தேசத்துல கூட எவ்வளவோ அநியாயங்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் மன இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் பாவ உணர்வை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். தெய்வ பயத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மகி ஸ்தோத்திரப்பா. பெரிய காரியங்களை செய்யும் தேசமே அறியட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, உம நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் மயமயப்படுத்த தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகி ஸ்தோத்திரப்பா. உத்தமமாயுமை பின்பற்றி வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. மகி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மகி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை அதிகமாய் நாங்கள் நேசிக்க, உமக்கு பிரியமானதை செய்ய, உமை பிரியப்படுத்தி வாழ ஆண்டவரோட சட்ட திட்டங்களை நாங்கள் கை கொண்டு வாழ கத்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. மகி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் ஜபத்தை நிர்முற்றமாக நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜபத்தில் பங்கெடுக்கிறான அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை அதிகமாய் ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேசத்திலும் பெரிய காரியங்களை செய்யும் தேசம் உண்மை அறியட்டும் ஆண்டவரே. உண்மை அறியணும். உண்மை அறியாமல் யாருமே இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் அதிகாரிகள் ஆண்டவரே எல்லாருமே அறியட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வாழ ஆண்டவர் கிருபை செய்யும். தேவனை அறிகிற அறிவு பெருகத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். முற்றுமாயமிட வல்லமுள்ள கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோ. ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே சொல்லு.